அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இப்போ நாம் பார்க்க போகிற பாடப்பகுதி இயல் 5 விரிவானம் தமிழர் இசைக்கருவிகள் அப்படிங்கிற பாடத்தை பார்த்துட்ருக்கோம். போன வகுப்பில் நம்ம பல்வேறு வகையான இசைக்கருவிகள் எல்லாம் பார்த்துருக்கோம். அதன் தொடர்ச்சி பார்க்கலாம் பாருங்கள். ஒரு சொல்லின் பொருளை அறிய பயன்படுவது அகராதி. ஒரு சொல்லில் ஒரு கடினமான ஒரு சொல் தமிழ் அல்லது ஆங்கிலம் இருந்தால் அந்த சொல்லினுடைய பொருளை அறிய பயன்படுவது எது அப்படின்னா அகராதி. அகராதி எப்படி இருக்குன்னா அகர வரிசையில் இருக்கும். ஆ முதல் அவ்வரை, கா முதல் கவ்வரை, சொற்கள் வந்து வரிசையாக இருக்கும். நாம் அந்த சொற்களினுடைய பொருளை முறையாக தெரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி கலைக்களஞ்சியத்தில் தகவல்கள் பெரும்பாலும் அகர வரிசையில் தொகுக்கப்பட்டிருக்கும். கலைக்களஞ்சியத்திலையும் அகர வரிசையில் தகவல்கள் எல்லாம் தொகுக்கப்பட்டிருக்கும். இசைத்துறை பற்றிய கலைக்களஞ்சியம் ஒன்றை அறிவோம் அப்படின்னு நம்ம இந்த பாடத்தில் இசைக்கருவிகள்லாம் பார்க்கலாம். மக்கள் உள்ளத்தில் எழுந்த உணர்ச்சி குரல் வழியாக அல்லது செயற்கை கருவி ஒன்றின் வழியாக வெளிப்பட்டது. மக்கள் உள்ளத்தில் எழுகின்ற அந்த உணர்ச்சி வந்து குரல் வழியாகவோ அல்லது செயற்கை கருவி வழியாகவோ வெளிப்பட்டு வருவது தான் என்ன சொல்கிறாங்க, இசை அப்படின்னு சொல்கிறாங்க. 9 சுவைகளை வெளிப்படுத்தக்கூடிய கலையாக பிறந்தது. 9 சுவைகளை வெளிப்படுத்தக்கூடிய கலையாக பிறந்தது எது அப்படின்னா இசைக்கலை. இக்கலையே இசை எனப்பட்டது. குரல் வழி இசை, கருவி வழி இசை என இசையை இரண்டாக பிரிப்பர். இசை வந்து குரல் வழி இசை, கருவி வழி இசை அப்படின்னு இரண்டாக பிரிப்பாங்க. இப்போ இசைக்கருவிகள் பாருங்கள், இசையின் இனிமைக்கு துணை செய்பவை இசைக்கருவிகள். இசையினுடைய அந்த இனிமையான இசையை நாம் கேட்கும்போது அதற்கு துணை எது செய்யுது அப்படின்னா இசைக்கருவிகள். கால தேவைகள், சமய சடங்குகள், திருவிழாக்கள் போன்ற பல நிகழ்வுகளின் பொருட்டு பலவிதமான இசைக்கருவிகள் தோன்றி வளர்ச்சி பெற்றன. நம்ம வீட்டில் இப்போ திருமணம், குலதெய்வ வழிபாடு, பூப்பு நீராட்டு விழா, அந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் நடைபெறும் அந்த சடங்குகள் விழாக்களில் இசைக்கருவிகள்லாம் பயன்படுத்தப்பட்டன. அதான் பல்வேறு இசைக்கருவிகள் தோன்றி வளர்ச்சி பெற்றன. இசைக்கருவிகள் குரல் இசைக்கு மட்டும் பயன்படுபவை, நாடகத்திற்கு மட்டும் பயன்படுபவை, இரண்டிற்கும் பயன்படுபவை என பலவாக தோன்றி கிளைத்தன. இசைக்கருவிகள் வந்து குரல் இசைக்கு மட்டும் பயன்படும் இசைக்கருவிகள் அப்படின்னும், நாடகம் நடத்துகிறாங்க இல்லையா, அந்த நாடகத்துக்கு மட்டும் பயன்படும் இசைக்கருவிகள் அப்படின்னும் பலவாக தோன்றி கிளைத்த இரண்டிற்கும் பயன்படுவன என பலவாக தோன்றி கிளைத்தன. இசைக்கருவிகளை இசைத்து பாடல் பாடுவோர், இசைக்கருவி இசைத்து பாடல் பாடுபவரை பாணர் எனப்பட்டனர். இப்போ சங்க காலத்தில் சங்க நூலான சிறுபாணாற்றுப்படை, பெருபாணாற்றுப்படையில் அந்த பாணர்களை வைத்திய நூல்கள் தோன்றின. அதான் பாடல் பாடுபவரை பாணர் அப்படின்னும், அவர்கள் பாணருடைய மனைவியை பாடினி அப்படின்னும் சொல்லுவாங்க. அதான் நல்லியால் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியால் அப்படின்னு புறநானூறு சொல்லுது. புறநானூறு வந்து என்ன நூல், சங்க நூல். சங்க நூலில் 8 தொகை நூல், நற்றினை நல்ல குறுந்தொகை 500, ஒத்த பதிற்றுபத்து ஓங்கு வரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலியுடு அகம்புறமென இத்திறந்த 8 தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 8 தொகையில் நானூறு செயல்களை உடைய நூல் சங்ககால மக்களுடைய வரலாற்று பெட்டகம் அப்படின்னு சொல்கிற நூல் எதுனா புறநானூறு. புறநானூறு பல்வேறு மன்னர்களுடைய வீரம், வெற்றி, கொடை, சிறப்பு முதலிய செய்திகள் புறநானூறு நூல் வாயிலாக நாம் அறியலாம். அந்த புறநானூறு நூல் தான் பாடல் பாடுபவரை பாணர் அப்படின்னு சொல்லியும் பாணருடைய மனைவி பாடினி அப்படின்னும் சொல்கிறாங்க. பாணர்கள் வந்து இசைக்கருவிகளை இசைக்கக்கூடியவர் தான் என்ன சொல்கிறோம், இசைத்து பாடுபவர்களை தான் என்ன சொல்கிறோம், பாணர். பாணருடைய மனைவியார் பாடினி.
இப்போ இசைக்கருவியுடைய வகைகள் பாருங்கள். இசைக்கருவிகள் தோல்கருவி, நரம்புக்கருவி, காற்றுக்கருவி, கஞ்சக்கருவி என நான்கு வகைப்படும். இசைக்கருவிகள் எத்தனை வகைப்படும்? நான்கு வகைப்படும். தோல்கருவி, நரம்புக்கருவி, காற்றுக்கருவி, கஞ்சக்கருவி என நான்கு வகைப்படும். விலங்குகளின் தோலால் மூடப்பட்டு செய்யப்படும் கருவிகள் தோல்கருவிகள் எனப்படும். விலங்குகளுடைய தோலால் மூடப்பட்டு செய்யப்படும் கருவிகள் என்ன கருவி? தோல் கருவிகள் எனப்படும். எடுத்துக்காட்டு முளவு, முரசு. விலங்குகளுடைய தோலால் மூடப்பட்டு செய்யப்படும் கருவிகள் என்ன சொல்கிறாங்க? தோற்கருவிகள். எடுத்துக்காட்டு முளவு, முரசு. சங்ககாலம் முற்காலங்களில் நம்முடைய நாட்டில் மன்னருடைய ஆட்சி தான் நடைபெற்றது. அப்போ எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் அந்த முரசு அறிந்து தான் அந்த நாட்டு மக்களுக்கு செய்தியை அறிவுறுத்துவார்கள். அடுத்தது பாருங்கள், நரம்பு அல்லது தந்திகளை உடையவை நரம்பு கருவிகள் எனப்படும். எடுத்துக்காட்டு நரம்பு உடைய கருவிகள் பாருங்கள், யாழ், வீணை. அடுத்தது காற்றை பயன்படுத்தி இசைக்கப்படுவை காற்றினால் இசைக்கப்படும் கருவிகள் காற்று கருவிகள் எனப்படும். எடுத்துக்காட்டு குழல், சங்கு. காற்று கருவிகள் எது? குழல், சங்கு. ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படுபவை கஞ்சக்கருவிகள் எனப்படும். ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படும் கருவிகள் கஞ்சக்கருவிகள் எனப்படும். எடுத்துக்காட்டு சாலரா, சேகண்டி. இப்போ இசைக்கருவிகள் வந்து என்னென்ன? தோற்கருவி, நரம்புக்கருவி, காற்றுக்கருவி, கஞ்சக்கருவி என நான்கு வகையான கருவிகள். இசைக்கருவிகள் எத்தனை வகைப்படும்? நான்கு வகைப்படும். இப்போ தோல் கருவிகள் என்னென்ன அப்படின்னா முளவு, முரசு. நரம்பு கருவிகள் என்னென்னா யாழ், வீணை. காற்று கருவிகள் என்னென்னா குழல், சங்கு. அடுத்தது கஞ்சக்கருவிகள் என்னென்ன அப்படின்னா சாலரா, சேகண்டி. சாலரா, சேகண்டி. இப்போ தமிழர் இசைக்கருவிகளில் இசையின் இனிமைக்கு துணை செய்பவை எதுனா இசைக்கருவிகள். அந்த இசையுடைய இனிமையான இசைக்கு துணை செய்பவை எவை அப்படின்னா இசைக்கருவிகள். சமய சடங்குகள், திருவிழாக்கள் போன்ற பல நிகழ்வுகள் பொருட்டு பலவிதமான இசைக்கருவிகள் தோன்றி வளர்ச்சி பெற்றன. நம்முடைய திருமண நிகழ்ச்சி, குலதெய்வ வழிபாடு, பூப்பு நீராட்டு விழா அப்படின்னு ஒவ்வொரு விழாக்களிலும் எது இடம்பெறும் அப்படின்னா இசைக்கருவிகள் இடம்பெறும். இசைக்கருவிகளை இசைத்து பாடல் பாடுபவரை என்ன சொல்கிறான்? பாணர் எனப்பட்டனர். அதான் நல்லியால் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியால் அப்படின்னு எட்டு தொகை நூலில் இப்போ ஒரு நூலான புறநானூறு வந்து பாணன் பாடினி அவங்களுடைய செய்திகளை சொல்லுது. இசைக்கருவியின் வகைகள் பாருங்கள், என்னென்ன இசைக்கருவிகள் உள்ளன அப்படிங்கிறத நான் இப்போ தோல்கருவி, நரம்புக்கருவி, காற்றுக்கருவி, கஞ்சக்கருவி என நான்கு வகையான இசைக்கருவிகள் உள்ளன. அதில் தோல் கருவிகள் என்னென்ன? முளவு, முரசு. நரம்பு கருவிகள் யாழ், வீணை. காற்று கருவிகள் குழல், சங்கு. கஞ்சக்கருவி சாலரா, சேகண்டி. இப்போ என்ன மாணவர்களே, நாம் நடத்திய பாடப்பகுதி நன்றாக புரிந்ததா மாணவர்களே? பாடப்பகுதியை நன்றாக படித்து பாருங்கள் மாணவர்களே. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.